ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது குயிக் ரெசிபி நம்பர் டூ பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் செய்கிறது எப்படி ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை சேர்த்து வதக்கிக்கோங்க அது பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் நெய் ரெண்டும் கலந்து சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அதோடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகட்டும் இதுக்கிடையில் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இப்போ மசாலாவோடய பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நான் காமிச்ச டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதிலேயே கழுவி வச்ச அரிசியும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு மூணு விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ அருமையாக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி செய்கிறது மூலமாக குழந்தைங்க வந்து பட்டை கிராம்பு தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்காமல் அருமையாக சாப்பிட்டுப்பாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்